இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவ்வாறு இடைக்கால தடை கொடுக்கும் பட்சத்தில் அது ஏற்கனவே நிலுவையில் உள்ள அசல் வழக்கு விசாரணையை பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் அந்த இடைக்கால தடை பெறுவதற்கு உங்களுக்கு முகாந்திரம் இல்லை என்றுதான் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய உத்தரவை எதிர்த்து நாங்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்து அது நம்பர் செய்யப்பட்டு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. எனவே எங்களுக்கு எதிராக எந்த விதமான முழுமையான தீர்ப்பும் எந்த வித சிவில் நீதிமன்றத்தாலும் வழங்கப்படவில்லை. இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்விலும் அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ எங்களுக்கு எதிரான எந்த விதமான உத்தரவும் நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது செல்லும், உங்களுக்கும் கட்சிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று குறித்து எந்த விதமான வாதம் முன்வைக்கப்பட்டு அதன் சார்பாக எந்த விதமான தீர்ப்பும் கொடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இந்த நாங்கள் எங்களுக்கு கட்சியினுடைய கொடியும் சின்னத்தையும் பயன்படுத்தி எங்களுக்கு முழு உரிமை உண்டு என்ற அடிப்படையில் எங்கள் வாதத்தை முன்வைத்தோம். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து இந்த இடையீட்டு அந்த கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் ஒரு கொத்தாம் பொதுவாக ஒரு பரிகாரத்தை கேட்டுள்ளார். அதாவது வந்து யார் அனைத்து உறுப்பினர்களும் இந்த கட்சியின் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்று அவ்வாறு கேட்பதற்கு அவருக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் தார்மீகமான உரிமையும் கிடையாது. இந்த அடிப்படையில் முழு வாதங்களை கேட்டுக்கொண்டு இரு நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்புரைக்காக இந்த ரிசர்வ் செய்து ஒத்துழைத்தோம். உங்கள் சைடில் யார் அப்பீல்? எங்களுக்கு எங்கள் தரப்புக்கு நியாயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். உங்கள் சைடில் யார் அப்பீல்? நான் எங்கள் தரப்பில் மாண்புமிகு மூத்த வழக்கறிஞர் திரு அரவிந்த் பாண்டியன், அப்துல் சலீம், ராஜலட்சுமி அவர்கள், சுப்பிரத்தனம் அவர்கள், ஆர் வி பாபு அவர்கள், குணசேகரன் அவர்கள், பாலசுப்ரமணியன், விஜயகுமார் அவர்கள் மற்றும் திருநாளராமன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர்கள் இன்று ஆஜர். மூத்த வழக்கறிஞர் அப்துல் சலீம், இளம்பாரதி அவங்களும் இன்னைக்கு கோர்ட்டில் சொல்லியாச்சு. பச்சைக்குத்தி இதாக ஜட்ஜி கோர்ட்டில் சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க? பச்சைக்குத்தி இதாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது ஜட்ஜி ஏதோ கருத்து சொன்னார், நாங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த வாதத்தின் போது என்ன எடுத்து வைக்கப்பட்டார்னா, ப்ரேயர் இன்ட்ரம் ப்ரேயர் வந்து இன்ட்ரம் இன்ஜங்ஷன் வந்து யாருன்னா அவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் சார்பாக இருக்கிற அனைவரும் வந்து இந்த பச்சை கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு இன்ட்ரம் ப்ரேயரை கேட்டிருக்காரு தான் வந்து வாதத்தின் போது எடுத்து வைத்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து சீனியர் அட்வொகேட் திரு அரவிந்த் பாண்டியன் அவர்கள் கூறுகையில் என்ன சொன்னார்னா, இந்த கட்சியின் சின்னமானது வந்து திரளாக வந்து தொண்டர்கள் அனைவருமே வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அது எந்த விதமாக உபயோகப்படுத்திருக்காங்கன்னா, கையில் பச்சையாகவே குத்தியிருக்காங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ட்ரம் ப்ரேயரை வச்சு அதை வந்து பிளான் பண்ணது வந்து தவறானது. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அந்த கட்சியின் சின்னத்தை வந்து கையில் குத்தியிருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நீதிமன்ற கருத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துரைச்சு. அப்போ ஜட்ஜி ஏதாவது கேள்வி கேட்டார்? ஆனால் ஜட்ஜி அதுக்கு தான் நகைச்சுவையாக சொன்னார், வந்து கையை வந்து வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். நகைச்சுவையாக சொன்னார், கையை வெட்டி சொன்னார். ஆர்குமெண்ட்ஸ் அப்போ இடையில இருக்கட்டும். இன்னொரு கேள்வியை குறிப்பிட்ட கேள்வி அவர்கள் எழுப்பினார்கள், உங்களுக்கு நீங்கள் தான் கட்சி விட்டு நீக்கப்பட்டு விட்டீர்களே, அதில் வந்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தது என்று கூறுகிறார்கள் என்று கூறினார். எங்களது வந்து எங்களை கட்சி விட்டு நீக்கியது ஒரு பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் தான். அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அசல் வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. அதற்கு இடைக்கால தடை உத்தரவு மட்டும்தான் வழங்கப்படவில்லை, அது மேல்முறையீட்டு உறுதி செய்யப்பட்டது. எங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டது செல்லும் என்று எந்த விதமான தீர்ப்பும் இதனால் வரைக்கும் எந்த நீதிமன்றத்தாலும் வழங்கப்படவில்லை அப்படின்னு வேற ஏதாவது நீதிபதி. அதே சமயத்தில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சி அதாவது நிர்வாகிகள் பலரையும் நீக்கிறாரு. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வந்து கட்சியிலேருந்து நீக்கி வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட டே டு டே ஃபங்க்ஷனிங்கை வந்து தடைப்படுத்துது அப்படின்ற விஷயத்தையும் வாதிட்டாரு. அதற்கு எங்கள் தரப்பு வாதமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது சம்பந்தமாக எந்த சூட்லேயுமே அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணலை. அவரை ஒருவேளை நீக்கியிருந்தா அந்த இதை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கணும். அவர் அப்படி சேலஞ்ச் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து வாதமாக வைக்கிறது வந்து பொருந்தாத வாதமாக தான் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திரு அரவிந்த் பாண்டியன் அவர்கள் வந்து அதை மறுத்தார். அப்துல் சலீம் என்ன பாயிண்ட் பேசினார்? அவர் மெயின்டெனபிலிட்டி அதாவது சூட் இருக்கு இல்லைங்களா, மெயின் சூட்டே வந்து மெயின்டைன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து சிங்கிள் ஜட்ஜ் வந்து கன்சிடர் பண்ணாமல் இந்த இன்ட்ரிம் ரிலீஃபை கொடுத்தது வந்து தவறு அப்படிங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்ணி சொன்னார். அண்ட் ஆல்சோ வந்து கொடி இருக்கு இல்லைங்களா, கொடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து சூட்டில் வந்து டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணலை, பண்ணாத பட்சத்தில் அந்த அது சம்மந்தமான ரிலீஃப் இன்ட்ரிம் ரிலீஃபாக கொடுத்தது தவறு அப்படிங்கிறது. அவங்க என்ன பாயிண்ட் ஆரி பண்ணாங்க? ஜெயநாராயணன்
அந்த ஓஎஸ்ஏவை மெயின்டைன் ஆகாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வச்சு ஆர்கியூ பண்ணாரு. அண்ட் ஆல்சோ வந்து அனைத்து இடையீட்டு மனுக்களுமே வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்மானிக்கப்பட்டு விட்டதுனால அவர் வந்து அடிப்படை உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் கொடி மற்றும் சின்னம் மற்றும் இந்த லெட்டர் ஹெட் இதெல்லாம் பயன்படுத்துறது வந்து தவறான அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் சொன்னார். அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒரு இழிவான செயல் சொல்லால வந்து பேசினார். அதை வந்து திரு அரவிந்த் பாண்டியன் அவர்கள் வந்து கடுமையாக கண்டித்தார். அதே மாதிரி நானும் குறிப்பிட வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வர்ன்ற முறையில அவரை வந்து கண்ணியமாக பேச வேண்டியது வந்து ஒரு அவசியமாக இருக்குது. அது வந்து மீறும் பட்சத்துல நாங்களும் அதே பாணியில பேச வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதையும் எடுத்துரைக்கிறோம். அவர் யாருக்காண்டி வாதிடுறாரோ அவரை பத்தி நானும் அதே பாணியில சொல்ல வேண்டியது இருக்கு. பட் நாங்க வந்து அரசியல வந்து ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கிறதுனால நாங்க வந்து இதை வந்து நான் ஒரு எச்சரிக்கையா குறிப்பிட விரும்புறேன்னு சொல்லி குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையில ஒரு வார்த்தை பயன்படுத்தியதற்காக வெகுண்டிலிருந்து அண்ணன் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அவர்கள் இவர் வந்து திரு விஜயநாராயணன் யாருக்காண்டி ஆர்ஜியராக பேசியிருக்காரு அவரை பத்தி நான் எனக்கு கடினமான வார்த்தைகளை பிரதிநிதிக்க தெரியும். ஆனால் அரசியல் பண்பாடு கருதி நான் வந்து அதை வார்த்தைகளை பயன்படுத்துறது தவிர்க்கிறேன். இதை ஒரு எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பெரோசியஸ் மேனர் ரிப்புட்டல் பாஸ் கிவன். ஓகே ஓகே. பெஞ்ச் யாரர்? பெஞ்ச் வந்து நீதியரசர் திரு மகாதேவன் அவர்களும் மற்றும் நீதியரசர் திரு ஷஃபீக் அவர்கள் முகமது ஷஃபீக் அவர்கள் வந்து ஆர்டர் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் சர்வ் பண்ணியிருக்காங்க. தேதி குறிப்பிடாமல் தேதி குறிப்பிடல ஆர்டர் சர்வ்.